Hello, welcome to Cook with Ben. In this video, we will see how to make a super super Ulundu Vadai. If you are subscribed to the channel, please subscribe to the bell icon. Click on the Ulundu Vadai. First, இந்த உலந்த நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 1 மணில இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும். உலந்து வடைக்கு நம்ம முழு உலந்து தான் யூஸ் பண்ணனும். இப்போ இந்த உலந்த மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உலந்த நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் இத கிரைண்டர்ல அரைச்சு எடுத்துக்கறேன். நீங்க மிக்ஸில கூட அரைக்கலாம். ஆனா மிக்ஸில அரைக்கும் போதும் கிரைண்டர்ல அரைக்கும் போதும் தண்ணியோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்து மாவு வந்து தண்ணி அரைச்சிர கூடாது மாவு நல்ல திக்கா கெட்டியா இருந்தாதான் வடை செய்யும்போது நமக்கு கரெக்ட்டா நடுவுல ஹோல் போட்டு செய்யிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் மாவு இந்த அளவுக்கு நல்ல திக்கா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ வடைக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறதுக்கு 1 கப் உளுந்துக்கு 1 வெங்காயம் பொடிசா நறுக்கி எடுத்துக்கறேன் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை பொடிசா நறுக்கிக்கணும் இப்போ அரைச்சு வச்ச உளுந்து மாவுல 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு நம்ம பொடிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு மாவு எல்லா பக்கமும் உப்பு வெங்காயம் எல்லாமே நல்லா mix ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் உளுந்து அரைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியது இல்ல இந்த மாதிரி எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு குவாண்டிட்டிக்கு மாவு கிடைச்சிருக்கோ அத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருந்தாதான் வடையில நம்ம கரெகட்டான ஷேப்ல செய்ய முடியும் இப்போ வடை மாவு செய்ய முன்னாடி கையில கொஞ்சமா தண்ணி தொட்டு ஈரமாக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த பெருவிரல் வச்சிட்டு நடுவுல ஹோல் செஞ்சோம்னா கரெக்ட்டா வந்துரும் இப்போ வடை செய்யிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் சூடானதும் இதே மாதிரி தண்ணியில கை தொட்டு நனைச்சிட்டு கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நடுவுல ஹோல் மாதிரி செஞ்சுக்கணும் வடை செய்யிறது ரொம்பவே ஈஸி மாவு நீங்க திக்கா அரைச்சிட்டீங்க அப்படினா அரிசி மாவு கூட சேர்க்க தேவையில்லை மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படினா நீங்க கொஞ்சமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு உளுந்து வடையில அரிசி மாவு சேர்க்காமலே மொறுமொறுன்னு செய்றேன் எண்ணெயில கரெகட்டான சூடு வந்ததும் வடைய சேர்த்துக்கோங்க வடை கொஞ்ச நேரம் ஆனதும் தனியா அதுவே எண்ணெயில இருந்து மேலே எழும்பி வந்துரும் வடை ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே வடைக்கு நம்ம சட்னி அரைச்சுக்கலாம் சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு தேங்காய் பத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கணும் அடுத்து 1/2 கப் அளவு உடைச்சக்கடலை சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாத்தையுமே ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம் கடையில வாங்குற மாதிரியே தேங்காய் சட்னி செய்யறதுக்கு நம்ம தேங்காயோட அளவு அதிகமாகவும் உடைச்சக்கடலையோட அளவு கம்மியா சேர்த்தோம்னா கரெக்டா அந்த டேஸ்ட் வந்துடும் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம் சட்டிக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம சட்னி மேலே ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எல்லா வடையுமே ஒரே மாதிரி கடையில் வாங்குற மாதிரியே ஷேப்பில் அழகாக இருக்குது வடை செய்கிறது ரொம்பவே ஈஸி கையில் தண்ணி மட்டும் தொட்டுக்கோங்க தண்ணி கை ஃபுல்லாக நிறையா இருக்கணும்னு இல்லை லைட்டாக கையில் தண்ணி நனைச்சிட்டு நம்ம செஞ்சால் போதும் வடை ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா சிவக்க வந்ததும் இதை தனியாக எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு மாவு நம்ம கரெக்டான பக்குவத்தில் அரைச்சோம் அப்படின்னா வடையிலையும் நிறைய எண்ணெய் குடிக்காது நல்ல மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க வெளியில நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குன்னு பாருங்க வடையில நிறைய எண்ணெயுமே குடிக்கவே இல்லை பாருங்க நிறைய எண்ணெயுமே குடிக்கல எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த வடையில் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் 1 கப் உளுந்து மாவில் எனக்கு 13 வடை கிடச்சிருக்கு
நம்ம மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய வடையும் கிடைக்கும். அதே நேரம் வடை வந்து எண்ணெய் நிறைய குடிக்காமல் கரெக்டான ஷேப்லேயும் செய்ய முடியும். நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்க்காமலே வடை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.